அண்மை செய்தி. நாகப்பட்டினத்தில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலி என்சிசி கேம்ப் நடத்தி வந்தவர் 50 குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாகப்பட்டினத்தில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை என புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். சுபா, நாகப்பட்டினம் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக மனநல ஆலோசனை கொடுத்தவர் தற்போது போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகப்பட்டினம் நாகூரில் உள்ள அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண் குழந்தைகள் மற்றும் உள்ளனர். இந்த நிலையில் அந்த குழந்தைகள் தொடர்ந்து அங்குள்ள விடுதியை விட்டு தொடர்ந்து சொல்லிக் கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருந்த சம்பவம் தற்போது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வந்து அந்த மாணவிகளுக்கு கவுன்சிலிங், அதாவது மனநிலை ஆலோசனை கொடுப்பதற்காக அரசு சார்பில் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து மனநல ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டனர். அந்த நிலையில் மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷ் என்பவர் அந்த குழந்தைகளுக்கு மனநிலை ஆலோசனை வழங்கியுள்ளார். மேலும் விடுதி கண்காணிப்பாளர் சசிகலா கொடுத்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சத்யபிரகாஷ் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த சம்பவத்தில் சத்யபிரகாஷ் வந்து அந்த மாணவிகளிடம் தொடர்ச்சியாக பாலியல் தொந்தரவு ஈடுபடுத்த உறுதிப்படுத்த நிலையில் தற்போது அவர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார். நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் குறித்து வகுப்படுத்த ரீதியாகவும் அப்போது பாலியல் ரீதியாகவும் மனதி ரீதியாகவும் அந்த குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி லெனின். போலி என்சிசி கேம்ப் நடத்திய பாலியல் தொல்லை அளித்த வடு மறைவதற்குள் மேலும் ஒரு புகாரானது இருக்கிறது. 50 குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாகப்பட்டினத்தில் 50 குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகார் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மனநல ஆலோசனை என்ற பெயரில் சத்யபிரகாஷ் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்த புகார் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விடுதி கண்காணிப்பாளர் சசிகலா கொடுத்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.